இப்போ நம்ம கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர் ஈஸ்ட்டில் இருக்கிற பேண்ட்ரி டோர் அப்படின்ற பேக்கரி அண்ட் கேஃப்க்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் செம்மையாக இருக்கிற சூப்பரான டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ வாங்க பதிவுக்குள்ளே போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனிதா குருசங்கர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஸோ ஃபைனலி நம்ம இப்போ அண்ணா நகர் ரீச் ஆகிட்டோம். பேண்ட்ரி டோருக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கும். அண்ணா நகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா நகர் எப்போவுமே ஸ்பெஷலான ஒரு ஏரியா தான். அகலமான வீதிகள், ரெண்டு பக்கமும் மரங்கள், செம்மையான ஒரு ஏரியா. அதே மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை பேர் சொன்னாலே சில இடங்கள் நமக்கு ஞாபகம் வரும். அந்த வகையில் அண்ணா நகர் வந்து முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ பேண்ட்ரி டோர் ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்றது முடிவாயிடுச்சு. ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, அண்ணா நகரில் இந்த பேண்ட்ரி டோர் வந்து நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் நல்ல ரேட்டிங்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் சரி கிளம்பி வந்துடலாம். கொஞ்சம் எங்கள் ஏரியாவிலேருந்து இது வந்து ஒரு 40 minutes ஆகும், பட் ஒரு நல்ல டிரைவ். நாங்கள் கிளம்பும் போது வந்து கிளைமேட் நல்லா இருந்தது. ஸோ செம்மையான ஒரு டிரைவ், ஃபேவரட்டான ஃபுட், நல்லா என்ஜாய் பண்ணோம். இங்கே உள்ள நுழைஞ்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்டீரியர் வந்து செம்மையாக இருக்குது. பட் ஆனால் வந்து எங்களுக்கு தான் இங்கே உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நாங்கள் அவங்க ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு இடம் அலோகேட் பண்ணியிருந்தாங்க உட்கார்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல தான் நாங்கள் உட்காந்து எங்களோட ஃபுட் சாப்பிட்டோம். ஆக்சுவலி பசங்க வந்து இதை தான் என்ஜாய் பண்ணுறாங்க, ஏன்னா வந்து சைடில் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து அவங்களோட ஃபேவரட் ஃபுட்டு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு இந்த வியூ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. வாங்க இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க. ஃபஸ்ட்டு வந்து கிட்ஸோட ஃபேவரட் டோனட்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாக்லேட் டோனட், கேரமல் டோனட், அதே மாதிரி சின்னமன் ரோலுமே வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 80 to 90 rupees அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பைனாப்பிள் அப்சைட் ப்ளஸ் இந்த ப்ளூபெரி சீஸ் கேக், இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி வந்து ஸ்டார் பாக்ஸில் கூட இந்த சீஸ் கேக்ஸ்லாம் நல்லாயிருக்கும், பட் இங்கே வந்து அதோட ஹாஃப் ஆஃப் த ப்ரைஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இங்கேயுமே டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறையா வந்து பர்த்டே கேக் ஆர்டர்ஸுமே வந்து அவங்க டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் டாப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறையா கேக்ஸில் வந்து அவங்க ஃப்ரூட் டாப்பிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்தது, ஒரு சைடு வந்து ஹெல்தி ஆப்ஷனாகவும் எனக்கு தோணுச்சு. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா மஃபின்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ மஃபின்லேயே வந்து பனானா மஃபின், ஸ்ட்ராபெரி மஃபின், இது எல்லாமே இருந்தது. ப்ளஸ் வந்து டீ கேக்ஸுமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஆனால் டீ கேக்ஸில் என்னென்னா யூஸ்வலி வந்து பெரிய லோஃப் தான் இருக்கும், பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்லைசஸும் அவங்க பண்ணி தனித்தனியாக நமக்கு ஸ்லைஸ் வேணும்னா அந்த ஸ்லைசஸும் கொடுக்குறாங்க. ஸோ லோஃப் வேணுங்கிறவங்க லோஃப் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்லைஸ் போதும் அப்படின்றவங்க அந்த எவ்வளோ ஸ்லைசஸ் தேவையோ அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை தவிர்த்து காமன் ஃப்ளேவர்ஸ் லைக் ரெட் வெல்வெட், சாக்லேட், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரியான பேஸ்ட்ரி ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் வந்து பஃப் ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்னா, அதுதான் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இப்போ இவ்வளோ இனிப்பு நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் அந்த காரம் ஏதாவது ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும். பட் நாங்கள் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா டைம் வந்து 6:00 தான் ஆச்சு. ஆனால் பஃப் ஐட்டம் இருந்ததே ரெண்டே ரெண்டு தான், எக் பஃப் ப்ளஸ் பன்னீர் பஃப் தான். பட் அது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்று தான் இருந்தது. சரி வேறு ஏதாவது உள்ளே இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வகையில் அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நாங்கள் லேட்டாக கூட போகல, டைமிங் வந்து அப்போ தான் அந்த 6:00 அப்படின்ற டைமிங்கில் தான் போயிருந்தோம். பட் அப்போவே பார்த்திங்க அப்படின்னா பஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்லெஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இங்கே எக்லெஸ் கேக் ஸ்லைசஸுமே இருக்குது. ஸோ எக்லெஸ் ப்ரிஃபர் பண்ணுறவங்களும் தாராளமாக இங்கே வரலாம்.
இது போக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரெட் ஐட்டம்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. கார்லிக் ப்ரெட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரெட் ஐட்டம்ஸ் வந்து அங்கே கொடுத்துருந்தாங்க. இது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு மினி டின்னர் மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம். நிறைய ஐட்டம்ஸ் வந்து அவங்க வந்து மெனு கார்டில் கொடுத்துருந்துருக்காங்க. அதே மாதிரி வேஃபிள்ஸுமே வந்து இங்கே வந்து நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் வேஃபிள்ஸும் வந்து இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வேஃபிள்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்பெஷலி இங்கே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வந்து சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதே மாதிரி எக் டோஸ்ட், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மெனு கார்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியது ப்ளூபெரி சீஸ் கேக் தான். செம்ம எம்மியாக இருந்தது. ஆக்சுவலாக மேலே இருக்கிற அந்த ஜாமோட அந்த சீஸி இதை வந்து சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருந்தது. அந்த ப்ளூபெரி ஃப்ளேவர் எஸ்பெஷலி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து நார்மல் சீஸ் கேக் சாப்பிட்ருக்கேன், பட் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளேவர் சீஸ் கேக் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பசங்களோட சாய்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த ப்ரைஸ்க்கு வந்து இது வந்து குவான்டிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கங்கே பிளாக் ப்ளஸ் டார்க் ஆகிடும், பட் இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா வெந்திருந்தது. சில இடங்களில் வேகாமல் கூட இருக்கும், பட் இங்கே வந்து நல்லா வெந்திருந்தது. அவங்க வந்து பேக்கெட் சாஸ் தான் கொடுத்துருந்தாங்க, பட் அதோட டிப் பண்ணி சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா செம்மையம்மையாக இருந்தது. ஸோ இதுவுமே வந்து டேஸ்ட் வைஸும் சரி குவான்டிட்டி வைஸும் சரி ரொம்பவே திருப்தியாக இருந்தது. போகும்போது ஒரு பன்னீர் பஃப் ஒரு எக் பஃப் தான் இருந்தது. ஸோ அந்த ரெண்டையுமே வந்து நாங்களே ஆர்டர் பண்ணிட்டோம். அதில் வந்து பன்னீர் பஃப் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எக் பஃப் நல்லா இருந்தது, பட் பன்னீர் பஃப் வந்து அந்த ஸ்டஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப காரம் இல்லாமல் பசங்களும் வந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்து பன்னீர் பஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யாழ்னி வந்து சாக்லேட் டார்ட் ஆர்டர் பண்ணியிருந்தா செம்மையாக இருந்துச்சு அப்படின்னா. ஆக்சுவலி சாக்லேட் ஃப்ளேவர் பிடிச்ச எல்லாருக்குமே வந்து இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபைனல் ஐட்டம் பைனாப்பிள் அப்சை. இதோட மேலே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஜூஸியாக இருந்தது, பட் கீழே வந்து கொஞ்சம் மஃபின் மாதிரி தான் இருந்தது. ஸோ மேலே வந்து அந்த ஃப்ளேவர் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. ப்ளஸ் அந்த செரியோட சாப்பிடும் போது செம்ம எம்மியாக இருந்தது, பட் கீழே வந்து நம்ம ஒரு பைனாப்பிள் மஃபின் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.